இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர் என்பது உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படும் விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும். ஆஷஸ் தொடருக்கு இணையாக ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மற்றும் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் நடைபெறும் இந்த போட்டிகளுக்கான ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் எப்பொழுதும் ஆவலுடன் காத்து கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணி ஐசிசியின் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பிடிக்கும் என்கிற சூழ்நிலையில் அந்த ஒரு ஆட்டத்தில் நடைபெற்ற மறக்க முடியாத சம்பவங்கள் மற்றும் தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2007 இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஷோயப் மாலிக் தலைமையிலான பாகிஸ்தான் அணி 5 கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்க, அதில் முதல் போட்டி நவம்பர் 5 குவஹாத்தியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணிக்கு அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரரான சல்மான் பட் ஜாகிர்கான் வீசிய முதல் ஓவரில் ஸ்கொயர் லெக் திசையில் 2 பவுண்டரிகளை பறக்கவிட்டு ஆட்டத்தை அதிரடியாக தொடங்க, மறுமுனையில் கம்ரான் அக்மலும் அவருக்கு இணையாக ஆர்பி சிங் மற்றும் ஜாகிர்கான் ஆகியோரின் பந்துகளில் அதிரடியாக பவுண்டரிகளை விரட்ட அடுத்தடுத்த பவுண்டரிகளால் அதிரடியாக முன்னேறி கொண்டிருந்தது பாகிஸ்தான் அணி. அதனைத் தொடர்ந்து இர்ஃபான் பதான் வீசிய 11 ஓவரில் ஒரு புல் ஷாட்டிற்கு முயன்ற கம்ரான் அக்மல் 12 ரன்களில் முதல் விக்கெட்டாக LBW மூலம் வெளியேற உற்சாகத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தனர் இந்திய வீரர்கள். அதன் பிறகு 3 வீரராக களத்துக்கு வந்த யூனிஸ் கான் 1-2 என ரன்களை எடுத்துக் கொடுக்க, மறுமுனையில் இந்தியாவின் இடது கை பந்து வீச்சர்களை வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்த சல்மான் பட் தன்னுடைய அரைசதத்தையும் பூர்த்தி செய்தார். அதனைத் தொடர்ந்து ஹர்பஜன் சிங் வீசிய 18 ஓவரில் சல்மான் பட் ஷார்ட் ஃபீல்டரிடம் ஒரு பந்தை தட்டிவிட்டு ரன் ஓட முயற்சி செய்யும் போது எதிர்முனையில் இருந்த யூனிஸ் கானுடன் ஏற்பட்ட புரிதல் இன்மையின் காரணமாக 50 ரன்களில் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழக்க, மறுமுனையில் இந்திய பந்து வீச்சர்களுக்கு எதிராக மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்த யூனிஸ் கானின் மோசமான பேட்டிங்கால் ரன் ரேட்டில் மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்க ஆரம்பித்தது பாகிஸ்தான் அணி. அவர்களுக்கு ஏற்றாற்போல் இந்திய ஃபீல்டர்களும் ஒரு சில கேட்சிகளை கோட்டைவிட ஆட்டமிழக்கும் வாய்ப்பிலிருந்து தப்பித்தாலும் களத்தில் நீண்ட நேரம் தடுமாறிக்கொண்டிருந்த யூனிஸ் கான் ஹர்பஜன் சிங்கின் பந்தில் இர்ஃபான் பதானிடம் கேட்ச் கொடுத்து 25 ரன்களில் 3 விக்கெட்டாக வெளியேற, அதன் பிறகு களத்துக்கு வந்த ஷாகித் அப்ரிடி தன் பங்கிற்கு வழக்கம் போல் வான வேடிக்கைகளை நிகழ்த்த ஆரம்பித்தார். பவுண்டரி மற்றும் சிக்சர்களை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த அவருடன் முகமது யூசுஃபும் கைகோர்க்க, இருவரின் அதிரடியான ஆட்டத்தினால் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்களை கடந்தது. அதன் பிறகு சச்சின் டெண்டுல்கர் வீசிய 39 ஓவரில் ஸ்டெப் அவுட் செய்து லாங் ஆஃப் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட ஷாகித் அப்ரிடியை தன்னுடைய மாஸ்டர் மைண்டின் மூலம் வெளியேற்ற நினைத்த தோனி சச்சினிடம் அடுத்த பந்தை ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே வீச சொல்ல, அவ்வாறே சச்சின் வீசியதன் மூலம் அதிரடியாக ஆரம்பித்தவரின் ஆட்டம் தோனியின் அபாரமான ஸ்டம்பிங்கால் 31 ரன்களில் முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 6 வீரராக களத்துக்கு வந்த பாகிஸ்தான் கேப்டன் ஷோயப் மாலிக் ஆட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் 2 ரன்களில் சச்சின் டெண்டுல்கரின் பந்து வீச்சில் வெளியேற, அதன் பிறகு 7 வீரராக களத்துக்கு வந்த மிஸ்பா உல்லக்குடன் முகமது யூசுப் கைகோர்க்க, இருவரும் கடைசி கட்டத்தில் இந்திய பந்து வீச்சர்களுக்கு எதிராக தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலம் பவுண்டரிகளை பறக்கவிட அதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் அணி 239 ரன்களை எடுத்தது. அதன் பிறகு 240 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரரான தாதா கங்குலி ஷோயப் அக்தர் வீசிய முதல் ஓவரின் முதல் பந்தையே அதிரடியாக பாயிண்ட் திசையில் பவுண்டரிக்கு பறக்கவிட்டு ஆட்டத்தை தொடங்க, மறுமுனையில் சச்சின் டெண்டுல்கரும் அதே அக்தரின் பந்தில் தேட்மான் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டவர் அதே ஓவரில் 4 ரன்களில் LBW மூலம் ஆட்டமிழந்து வெளியேற ஆரவாரத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தனர் பாகிஸ்தான் வீரர்கள். அவர்களின் ஆரவாரங்களுக்கு மத்தியில் 3 வீரராக களத்துக்கு வந்த கௌதம் காம்பீர் ஷோயப் அக்தரின் பந்தில் கவர் திசையில் அதிரடியாக ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டு ஆட்டத்தை தொடங்க, மறுமுனையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான தாதா கங்குலி உமர் கோலின் பந்தில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட மீண்டும் ஷோயப் அக்தர் வீசிய 6 ஓவரில் கௌதம் காம்பீர் விக்கெட் கீப்பர் மற்றும் ஃபர்ஸ்ட் லீப் ஃபீல்டர்களுக்கு இடையே பந்தை யார் பிடிப்பது என்கிற போராட்டத்தில் அடுத்தடுத்து 2 பவுண்டரிகள் கம்பீரின் கணக்கில் வர, ஆத்திரத்தில் இருந்த அக்தருக்கு பதிலடியாக அடுத்த பந்தை ஸ்கொயர் லெக் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியாக கௌதம் காம்பீர் பறக்கவிட அதன் மூலம் களத்தில் நிலை குலைந்து நின்று போனார் ஷோயப் அக்தர். இவர்களைத் தொடர்ந்து உமர் குல்லின் பந்து வீச்சில் ஷெய்ட் திசையில் சௌரவ் கங்குலி தூக்கி அடித்த ஒரு பிரம்மாண்டமான சிக்சரின் மூலம் இந்திய அணி 50 ரன்களை கடக்க, அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பவுண்டரிகளின் வாயிலாக ரன்களை குவித்துக் கொண்டிருந்த சௌரவ் கங்குலியின் அதிரடியால் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்களை கடந்தது.
ஷோயப் அக்தர், உமர் குல் மற்றும் ராவ் இஃப்திகர் அஞ்சும் போன்ற பாகிஸ்தான் அணியின் முன்னணி பந்து வீச்சர்களின் பந்துகளை இந்த ஜோடி பதற்றமில்லாமல் பவுண்டரிகளுக்கு விரட்ட அதன் மூலம் இந்திய அணியின் ரன் விகிதம் உயர்ந்ததோடு இந்திய அணியும் 100 ரன்களை நெருங்கியது. 33 ஓவர்களில் இந்திய அணியின் வெற்றிக்கு 144 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் 39 ரன்கள் எடுத்திருந்த கங்குலி ரன் அவுட்டின் மூலம் ஆட்டம் இழக்க அதன் மூலம் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 82 ரன்களில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு 4வது வீரராக களத்துக்கு வந்த கேப்டன் தோனி தான் சந்தித்த முதல் பந்தையே தேடுமான் திசையில் பவுண்டரிக்கு விரட்ட அதன் மூலம் 100 ரன்களை கடந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து அப்துல் ரஹ்மான் வீசிய 29வது ஓவரில் கேப்டன் தோனி மிட் விக்கெட் மற்றும் கவர் திசைகளில் 2 பவுண்டரிகளை பறக்கவிட மறுமுனையில் அதிரடியாக அரை சதத்தை நெருங்கிக் கொண்டிருந்த கௌதம் காம்பீர் அப்ரிடியின் பந்தில் ஸ்டம்பை பறிகொடுத்து 44 ரன்களில் இந்திய அணியின் 3வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அவரைத் தொடர்ந்து களத்துக்கு வந்த யுவராஜ் சிங்கும் தோனி மற்றும் கங்குலியை போன்று தான் சந்தித்த முதல் பந்திலேயே ரகுமானின் பந்து வீச்சில் கவர் திசையில் ஒரு பவுண்டரியும் அதனைத் தொடர்ந்து தேடுமான் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியும் பறக்கவிட்டவர் தொடர்ந்து ஷோயப் மாலிக்கின் பந்தில் ஸ்வீப்ஷாட்டின் மூலம் ஸ்கொயர்லெக் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட அதன் மூலம் இந்திய அணியின் வெற்றிக்கு தேவையான ரன்களும் 100 கீழ் குறைந்தது. ஷோயப் அக்தரின் பவுன்சர் பந்தை ஃபைன்லெக் திசையில் பவுண்டரிக்கு பறக்கவிட்ட தோனி அதனைத் தொடர்ந்து ஷோயப் மாலிக்கின் பந்தில் ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட இந்திய அணியின் வெற்றிக்கோ 18 ஓவர்களில் 74 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவானது. இந்த சூழ்நிலையில் அப்துல் ரஹ்மான் வீசிய 40வது ஓவரில் தோனி மற்றும் யுவராஜ் சிங் ஆகியோர் ஆளுக்கு ஒரு பவுண்டரியை விரட்ட அதன் மூலம் 200 ரன்களை கடந்தது இந்திய அணி. அதன் பிறகு அதே ரஹ்மானின் பந்தில் ஒரு ரன் எடுத்த யுவராஜ் சிங் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 31வது அரைசதத்தை பூர்த்தி செய்தார். யுவராஜ் அரைசதம் கடந்த அடுத்த பந்திலேயே தோனியும் தன் பங்கிற்கு ஒரு ரன்னை எடுத்து சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 17வது அரைசதத்தையும் பூர்த்தி செய்தார். அதனைத் தொடர்ந்து அரைசதத்தை கடந்த யுவராஜ் சிங் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட்டு விரைவாக ஆட்டத்தை முடிக்க முற்படும் பொழுது 3வது விக்கெட்டுக்கு கைகோர்த்த இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 100 ரன்களை கடந்தது. ஒரு பக்கம் ரகுமானின் பந்தில் தோனி ஒரு பவுண்டரி அடிக்க அதன் மூலம் இந்திய அணியின் வெற்றிக்கு 43 பந்துகளில் 22 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவாக அதே ஓவரில் 58 ரன்கள் எடுத்திருந்த யுவராஜ் சிங் இந்திய அணியின் 4வது விக்கெட்டாக வெளியேற அதன் பிறகு ராவ் இஃப்திகரின் பந்தில் கவர் தன்னுடைய 8வது பவுண்டரியை பறக்கவிட்ட கேப்டன் தோனி அதற்கடுத்து அக்தரின் பந்தில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து 5வது விக்கெட்டாக 63 ரன்களில் வெளியேறியிருப்பார். இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் வெற்றிக்கு தேவையான மீதம் இருந்த ரன்களை பவுண்டரிகளின் வாயிலாக இர்பான் பதான் மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோர் குவிக்க அதன் மூலம் 18 பந்துகள் மீதம் இருந்த நிலையில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி ICC-யின் ஒருநாள் போட்டிகளுக்கான அணிகளின் தரவரிசை பட்டியலிலும் முதல் இடத்தை பிடித்து அசத்தியது. காலங்கள் பல கடந்தாலும் ஆட்டங்கள் பல மாறினாலும் தோனியின் தலைமையில் இந்திய அணி முதல் இடம் பிடிக்க காரணமாக இருந்த இந்த ஆட்டமானது இந்திய கிரிக்கெட் அரங்கில் எப்பொழுதும் ரசிகர்களால் மறக்க முடியாத பசுமை மாறா ஆட்டங்களில் ஒன்றாக தற்பொழுது வரை பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.